சின்முத்திர புடிச்சு எந்த வயசுல பண்ணணும் அப்படின்னு பின்பற்றுதல் இல்லை. குடும்பத்தை நீங்க வழி நடத்தணும் அந்த பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சித்த வித்தை அபியாசம் பண்றவங்க எப்படி முத்திர பிடிக்கணும், அர்ப்பணிப்பு வரணும். எவன் ஒருவன் நாம் சொல்கின்றபடி செய்கிறானோ அவங்களோட பாக்கியம், உங்களோட கர்மவினை நீங்க அவரோட தொடர்பு கொள்ளணும்ன்றதுதான் விதி. அது வந்து இந்திரன் அனுப்புறாரோ இல்லையோ இந்த நம்ம வாழும் காலத்திலேயே. ஆனா 50 வயசு ஆனாலும் உங்களுக்கு வந்து குடும்பத்தோட இறைவனோட அருளாலும் என்னோட குருமார்களோட ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்கிறோம். மக்களின் நலன் கருதி உயர் ஆத்மாக்களின் ஒப்புதலோடு மிக சிரமப்பட்டு இப்பதிவை தயார் செய்துள்ளோம். ஆகையால் மிக கவனமாக இப்பதிவை முழுவதுமாக கேட்டு சத்தியம் இன்னதென்று அறியவும். ஆத்ம வணக்கம். அன்பு சொந்தங்களே, சின்முத்திரை வந்து நம்ம போட்டு பயிற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேன். அதாவது சின்முத்திரைன்றது வந்து பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெருங்க வரைக்கும் எல்லாரும் சின்முத்திரை பிடிச்சி தான் பழகிறாங்க. அது வந்து ஒரு ஞான முத்திரை, எல்லாரும் போடலாம் அப்படின்றதான் அதோட பொருள். அதனால தான் யோகத்தில் எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் சின்முத்திரை பிடிச்சி பழகுவாங்க. அது உண்மைதான். ஆனால் எப்படி பிடிக்கிறோன்றது தான் விஷயமே இருக்கு. அதாவது இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க இப்படி பிடிங்க அப்படி பிடிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க படித்தது வந்து அக்கு ட்ரீட்மெண்ட்டு, அதனால அந்த முத்திரை அப்படி வச்சு காட்டுறாங்க. இப்போ யோக ஆசனம் செய்கிறாங்க பாருங்க, அவங்க ஒரு மாதிரி பிடிச்சி காட்டுறாங்க. இப்போ எது கரெக்டு, இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சின்முத்திரை பிடிக்கிறதுனால ஒரு பலன் இருக்கு. எல்லா விஷயங்களும் யோக மார்க்கத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கே என்ன ஞானம் தெரியும், என்னன்னா ஐந்தொழுக்க பண்பாடு. இந்த ஐந்தொழுக்க பண்பாடை யார் பின்பற்றினாலும் உங்களுக்குள்ள இருக்க உத்தமன் பேச ஆரம்பிச்சிருவான், உங்களுக்கு சத்தியம் எதுன்னு சொல்லி கொடுத்துருவான். சரி, அப்போ கூகுள் சர்ச் போய் பாருங்க சின்முத்திரன் சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச சில புகைப்படத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாருங்க, இவங்க எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் எப்படி பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் சின்முத்திரைன்ற ஒரு உத்தமமான முத்திரை வந்து மறைஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, புரிதல் எப்படி ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அடையாளத்துல சின்முத்திரை போட்டு காமிச்சு போயிருக்காங்க. யோகத்தை நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க குருமார்கள், அவங்க கூட அவங்களுக்கு யார் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் பின்பற்றினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துல நான் வந்து நிறைய பேரை பார்த்துட்டேன். எல்லாருமே அன்னைக்கு எனக்கு தெரியாது சின்முத்திரைய எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பயிற்சி பண்ண 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 அதோட பலன்கள் மாறுத உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இறைவனோட அருளால மற்ற குருமார்களோட படிக்கும் போது தான் அந்த சிம்மத்திரில இருக்கிற சத்தியம் என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு வேதாத்ரி மகரிஷியோட கொள்கையில படிக்கிறவங்க நாளடைவில் எப்படி வந்து ஒரு கதை சொல்லும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்க இப்ப இருக்கிற ஆசான்கள் வந்து
அதுல கவனம் செலுத்திருக்க மாட்டாங்க. அப்போ பழக்கத்துல நிறைய பேர் பாருங்க, சின்முத்திரையை வந்து இப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பயிற்சி பண்ணும் போது இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிப்பாங்க, இப்படி பிடிச்சிப்பாங்க, அப்படி அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கையை வந்து அந்த என்ன விஷயம், யோகத்துல தியானத்துல ரொம்ப மூழ்கும் போது இங்க முத்திரைகள் எல்லாம் மாறும். அப்போ அங்கதான் நம்ம அலர்ட்டா இருக்கணும் குமாரு. அப்ப முத்திரைய வந்து மாத்தி அதிகப்படியான யோக நிலையில போயிட்டு ஒரு போதையில மாட்டிக்கிறதுக்காக நமக்கு யோகம் சொல்லித்தரல. தூங்கி தூங்காமல் இருப்பதே விழிப்புணர்வு. அப்போ விழிப்பு நிலையில நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் தியானம் சொல்லித்தராங்க. இன்னைக்கு அநேக மக்கள் இதை புரிஞ்சுக்காம ஒரு போதை நிலையில தான் இருக்கிறாங்க. சமீபத்துல கூட இந்த சிவராத்திரி நிகழ்வு நம்ம பார்த்தோம், எல்லாரும் மனம் உருகி அழுது. அதுவும் ஒரு பக்தி மார்க்கம் தான், ஞான மார்க்கமே இல்லை. அந்த பக்தியில பற்றுல போதையை, அதாவது இதுவும் ஒரு போதை தான், இந்த போதையை பேரின்பத்தை பேரின்பம் அடைய வழிகாட்டுமே தவிர பேரின்பத்தை நம்ம காட்டி கொடுக்க கூடாது. அதுவும் போதையை ஊட்டி விடுறதுக்கு சமந்தான். அப்போ மகான்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சுயமா நம்ம வந்து இறைவனை உணரணும், அதுக்கான வழிமுறையை தான் நமக்கு கத்துக் கொடுத்தாங்க. அதே வழிமுறையில தான் என்னோட பதிவுகளும் உங்களுக்குள் இருக்கிற அறிவை தூண்டி விடுறதுக்கு ஒரு தூண்டலாம். உங்களுக்குள்ள இருக்கிற திரிய நல்ல பிரகாசமா எரியறதுக்கு, தூண்டி விடுறதுக்கு தான் நான் பயன்படுறேன். தவிர நானே பதில் பதிவு போட்டுட்டேன் அப்படின்னா உங்களோட அறிவு வேலை செய்யாம என்னையோ அல்லது என்னை போல் இங்க பதிவு போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தேடி போக சொல்லும். அப்போ சித்த பெருமக்கள் பரிபாஷை மூலியமாகவும் இலைமறைவு காய்மறைவாக நமக்கு சில பதிவுகளை, சில யோக சூத்திரங்களை கொடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அறிவு தூண்டி விடணும்னு தான். அதுல வேதாத்ரி மகரிஷியோட பயிற்சிகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். எளிய முறை பயிற்சி, இப்ப நான் பின்பற்றது எல்லாமே அதுக்கு அடுத்த நிலை. அப்போ இறைவன் மக்கள் பயன்பெறவே பல அவதாரங்கள் எடுத்து பூமிக்கு வந்திருக்கு. அப்போ எங்க சாமி சிவானந்த பரமேஸ்வரா வரும்போது இந்த யோக மார்க்கங்களை கொடுத்துருக்கு, இன்னும் எளிமைப்படுத்தி, அதையும் மிக எளிமைப்படுத்தி கொடுத்தவர் தான் வேதாத்ரி மகரிஷி. அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டர் சுவாகோ சுயி, இவரோட யோகங்களையும் கத்துக்கங்க. அவரோட விஷயங்களை வந்து நான் பதிவு எல்லாம் போட முடியாது, ஏன்னா அங்க ஒரு சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதை உடைக்க கூடாது. வாய்ப்பு இருக்கிறவங்க அவரோட பயிற்சிகளை போய் படிங்க, அந்த பணங்கட்டி தான் படிக்கணும். முடியறவங்க போய் பணங்கட்டி படிங்க, முடியாதவங்க அவர்கிட்டயே ஐயா இந்த மாதிரி இருக்கு, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன், கத்துக்கணும், என்னால பணங்கட்ட முடியல, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்டயே பிரார்த்தனை வச்சுங்கன்னா அதுக்கும் ஏற்பாடு பண்றாரு. இதெல்லாம் சத்தியமான உண்மைங்க, நான் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். என்னோட வழிமுறைகள் வேற, நான் பின்பற்றது வேறன்றதுனால நம்மளோட இங்கிருந்து நம்மளோட மூதாதையர்கள், அதாவது பதஞ்சலியார், அகத்திய பெருமான், திருமண சித்தர், இந்த மாதிரி யோக மார்க்கத்துல அவங்க கொடுத்த விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு ஏதுவாய், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏதுவாய் நம்ம சில பதிவுகளை போட்டுட்டு வரோம். அப்போ இந்த சின்முத்திரை பாத்தீங்கன்னா, அதுல நான் ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னா, இந்த சின்முத்திரை வந்து பயிற்சி பண்றாங்க இல்லையா, அந்த சாதகரோட உடல்நிலைக்கு ஏத்த மாதிரி, அவருக்கு இருக்கிற குணநலனுக்கு ஏத்த மாதிரி, இறைவன் அவருக்கு என்ன பிராப்தம் கொடுத்திருக்காரோ அதை பார்த்து அந்த சின்முத்திரையை நீங்க இப்படி பிடிங்க அப்படி பிடிங்கன்னு சொல்லி நம்ம வழிகாட்டலாம். அப்படிதான் பண்ணணும் இது. அப்போ சின்முத்திரைய எந்த வயசுல பிடிக்கணும்னு இப்ப புரியுதா? ஏன்னா நீங்க தப்பா பிடிச்சா கூட அந்த வயசுல நீங்க
பிடிக்கிறது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தயவு செய்து நீங்க யார்கிட்ட படிச்சீங்களோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு போய் ரீகால் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, அவரை தொடர்பு கொள்ளுங்க. அவருக்கே இது தெரியாம போச்சு அப்படின்னா வழி இல்லை. அப்போ நீங்க நம்மளோட நிலையத்துக்கு தான் வரணும். அங்க உங்களோட குணநலங்கள், உங்களோட உடல் உபாதைகள் இதையெல்லாம் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சின்முத்திரைய எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்க முடியும். இதுதான் வழி. அப்போ எங்களோட நிலையத்துக்கு ஒரு பேச்சுலர் ஒருத்தர் வந்தார், அதாவது பிரம்மச்சாரி ஒருத்தர் வந்தார். அவரு இந்தியாவில் இருக்க எல்லா எங்களை மாதிரி சித்தாசனத்துக்கு போயிட்டு நிலையங்களை போயிட்டு ஜபிக்கிறவர். அவரு நேத்து என் கூட உட்காந்து ஜபிக்கும் போது முத்திரை போடுறாரு, முத்திரை போட்டு ஜபிக்கிறாரு, சின் முத்திரை போட்டு தான் ஜபிக்கிறார். அந்த சின் முத்திரை தவறா பிடிச்சி ஜபிக்கிறார். அவருக்கெல்லாம் நம்ம சொல்லித்தர முடியாது. ஏன்னா அவரு வந்து ஒரு பிரம்மச்சரி, அவரோட நிலை அவரு பயணிக்கிற விதம் வேற. அப்போ நான் இதுல இருந்து உங்களுக்கு சொல்ல வர்றது புரியுதா? அப்போ இதனாலதான் ஒரு ஒரு குடும்பத்திலையும் யோகத்தை பழகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது, எதனால நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை கண்டிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு கடந்த ஒரு 300 வருஷத்துல பொதுவா தமிழர்கள் வந்து யோகத்துல ரொம்ப சிறந்தவங்க. வீட்டுக்கு ஒரு மகனை யோகத்துக்கும் ஒரு மகனை இராணுவத்துக்கும் அனுப்பணுன்றதா நம்மளோட விதி. அந்த விதி எல்லாம் இன்னைக்கு யாரும் பின்பற்ற முடியல. காரணம் என்னன்னா, யோகம் வந்து சரியான யோகத்தை இன்னைக்கு யாரும் கத்துக்க முடியாம போயிடுச்சு. யோகிகள் அப்படின்றாலே ஒரு தப்பான பிம்பம் வந்து உருவாயிடுச்சு. அதுக்கு வந்து சில காரணக்காரிகள் சில விஷயங்களை வந்து சரியா குருமார்கள் கிட்ட முழுசா கத்துக்காம அறக்குறையா பாதியில பயிற்சி விடுறதா அதுக்கு காரணம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கராத்தே கலையை கத்துக்கிறீங்க அப்படின்னா, கராத்தே கலையில ஆரம்ப நிலையில வந்து இந்த முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லித்தர உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது கத்துக்கிற அளவுக்கு உங்க மனம் பக்குவப்படல. அதனால உங்களை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க வச்சிருக்காங்க இல்லையா, அதுல அடுத்த நிலை ஸ்டேஜ் வரும்போது அப்பதான் இந்த வந்து மைண்ட கட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் யோகத்துல எப்படி வந்து ஒரு கரத்தை கத்துக்கிறோம், ஆரம்பத்துல வந்து துரு துருன்னு இருப்பான், கத்துக்கிற பயிற்சி அடுத்தவங்கிட்ட பயிற்சி பண்ணுவான். ஒரு குழந்தை வீட்டுல போனா அந்த அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அது கரத்தன் மட்டும் இல்ல, எல்லா ஒரு பயிற்சியில ஒரு பாட்டு சங்கீதம் கத்துக்கிறீங்கனாலும் உடனே அந்த குழந்தை வந்து வீட்டுல பாடி காட்டுறது இருக்கு இல்லையா. அது மாதிரிதான் இந்த முழுசா எதுவுமே கத்துக்காம போனதுனாலதான் இன்னைக்கு நிறைய யோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கெட்ட பேர் எடுத்துக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு நடக்கிற டெஸ்ட், அதுல தோத்து போறாங்க. உதாரணத்துக்கு இந்த பதிவுல பாருங்க, இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, தவம் பண்ற போது இந்திரன் ஆலமிச்சு கலி பண்ணிடுறாரு. அது வந்து இந்திரன் அனுப்புறாரோ இல்லையோ, இந்த நம்ம வாழும் காலத்திலேயே நாம சந்திக்கிற பிரச்சனை தான் அதெல்லாம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இதுல யோகியர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு காலி ஆயிடுறாங்க, அவங்க டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. அதனால உலக மக்கள்கள் பாக்குறாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம், ஐயோ அப்போ இப்படி நடக்குதா, இந்த மாதிரி ஆயிடுவானா, அதனால யோகத்துக்கு அனுப்பல. இன்னைக்கு யூடியூப் தான் வந்து, யூடியூப் ஒன்னு நட்சத்திரம் சொல்லணும், அது வந்து ஒரு குப்பை. அந்த குப்பையில கலரி 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 நம்ம வைரங்களை தேடி எடுத்துதான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி உங்களுக்கு தேட தெரியும்? அதனால ஆரம்ப நிலையில பக்கத்துல இருக்கிற வேதாத்ரி மகரிஷியோட பயிற்சி எங்க நடக்குதோ அங்க போயிட்டு நான் வளர்ந்தது, நான் இன்னைக்கு எப்படி வளர்ந்தனோ அதை தான் நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும். அதனால நான் ஆரம்ப நிலையில யோக வேதாத்ரி மகரிஷியோட அத்தனை விஷயங்களையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய வித்தியை வாங்கி
அவர் என்ன சொன்னாரோ அதன்படி அப்படியே நான் பயிற்சி பண்ணதுனால, அவர் கொடுத்த வித்தை மேல விசுவாசம் வச்சதுனால இன்னைக்கு இந்த மாதிரி உட்காந்து பேசுற நிலைமைக்கு வந்திருக்கிறேன். மேல்கொண்டு நீங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல சிறந்தவர்களா இருந்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சுவாக்கோ சுயி அவரோட விஷயங்களை கத்துக்குங்க. நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும், அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடைக்கும், நல்ல நிலைக்கு வரலாம். அதெல்லாம் முடியாது, என்கிட்ட பண வசதி இல்லை அப்படின்னா வாங்க, நம்மளோட நிலையத்துக்கு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடத்துல பயிற்சி பண்ணுங்க. உங்க பக்கத்துல யார் யார் இருக்காங்கன்னு நான் வழிகாட்டி விடுறேன், அங்க போய் நீங்க பயிற்சி பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா வாட்ஸ்அப் கால், ஜூம் கால்ல வாங்க, பேசி உங்களை கரெக்ஷன் பண்ணலாம். சரி, அப்படி இருக்கும்போது சின்முத்திரை வந்து தயவு செய்து சின்முத்திரைய உங்களோட இன்னைக்கு நீங்க வந்து பேராசிரியரா இருக்கலாம், அல்லது எங்க சித்தவித்தைய பயிற்சி சுட்டி காட்டக்கூடிய ஒரு குருவா இருக்கலாம். நீங்க 30 வருஷம் கூட பயிற்சி பண்ணிருக்கலாம், 40 வருஷம் கூட பயிற்சி பண்ணிருக்கலாம், 50 வருஷம் கூட பயிற்சி பண்ணிருக்கலாம். ஆனா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து பயிற்சி பண்றீங்களா, இல்ல உங்களுக்கு உங்களோட குருநாதர் சொல்லி கொடுத்தத மக்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்றத ஆலோசனை பண்ணுங்க தயவு செய்து. அந்த ஆலோசனை இல்லைன்னா, நான் வயசுல சின்னவனா இருக்கிறேன், என்னோடத நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம், நான் என்னடா சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து சிவானந்த பரமஹம்சர் அவர்களை சுட்டி காட்டிய படங்களை போய் பாருங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேரு அவங்க ஞானத்துக்கு புரிஞ்சத வரைஞ்சி நிறைய பேருக்கு ஃப்ரீ கிஃப்டா கொடுத்துருக்காங்க சாமி படம். அதுல கண்மலரையும் மாத்திட்டாங்க, கையோட பிடிப்பும் மாத்திட்டாங்க. அப்போ எங்கிருந்து கத்துக்கணும்னா, நான் சித்த சமாஜத்துல வாங்குங்க, சாமியோட படத்தை வாங்குங்க, அங்க போய் பாருங்க, சித்த சமாஜத்துல இருக்கிறவங்களோட ஆலோசனை பண்ணுங்க. நான் சொல்றத நம்பல அப்படின்னா, அவங்க எப்படி சாமியோட படத்தை எப்படி சுட்டி காட்டியிருக்காங்க, எப்படி இருக்குன்றது, அங்க போய் படத்தை வாங்க, சாமி படம் வாங்குங்க. அதுல சாமி நம்மளோட சித்த வித்தை அபியாசம் பண்றவங்க எப்படி முத்திரை பிடிக்கணும், சின் முத்திரை பிடிச்சி எந்த வயசுல பண்ணணும் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். இந்த பதிவுல இருக்கிற அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு என்னோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கான வழியை காட்டுறேன். அதனால இப்போவாவது தயவு செய்து சின்முத்திரை பிடிச்சி பயிற்சி பண்றவங்க தயவு செய்து போய் உங்களோட குருமார்களோட படம் இருக்கும், கண்டிப்பா இருக்கும், அந்த படங்கள் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க மேல அவங்க உங்க சொல்லி கொடுத்தவங்க கிட்ட கேளுங்க, அவங்க இதை பத்தி ரொம்ப சொல்லல அப்படின்னா, நீங்க 50 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். ஆனா 50 வயசு ஆனாலும் உங்களுக்கு வந்து குடும்பத்தை நீங்க வழி நடத்தணும் அந்த பொறுப்புல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமாங்க, நான் பயன்படுத்தல, உண்மை அதுதான். இன்னைக்கு பாருங்க, யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க குடும்பத்துல பாருங்க, குடும்பத்துல சேர்ந்து இருக்க முடியுதா? அப்ப மகன்கள் வந்து குடும்பத்தோட இணைஞ்சிதான் செயல்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பின்பற்றுதல் இல்லை, நம்ம அவங்க சொன்னதை வந்து சரியா நம்ம பின்பற்றல. அதாவது ஒரு தடவை போயிட்டு வந்தா நம்மளுக்கு கல்லாம் கிடைச்சிடாதுங்க, அவங்களோட தொடர்புல இருக்கணும். நம்ம இன்னைக்கு எந்த நிலையத்துல எந்த சென்டர்ல நீங்க படிச்சிருந்தாலும் அவங்களோட தொடர்புல இருக்கணும். படிச்சு முடிஞ்சிட்டீங்கன்னா அந்த நிலையம் நல்லா வளர்றதுக்கு சந்தா கொடுக்கணும், அப்போவாவது உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம சந்தா கொடுக்கறதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா அதுலயும் பலன் இருக்காது. அர்ப்பணிப்பு வரணும், இந்த அர்ப்பணிப்பும் ஒரு யோக மார்க்கம்தான். அதனால என் அன்பு சொந்தங்களே, வீட்டுல உக்காந்துட்டு வீட்டிலேயே நம்ம வடை சுட்டுக்கிறோம், வீட்டிலேயே நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம், வீட்டுல மட்டும்
பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க ஆரம்ப நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா, ஆரம்ப நிலைன்னா என்ன தெரியுமா, பயிற்சி வாங்கினதுல இருந்து குறைஞ்சபட்சம் 8-10 வருஷம் பயிற்சி பண்றவங்க எல்லாமே ஆரம்ப நிலைதான். சாமி சிவானந்த பரமம் சார், எவன் ஒருவன் நாம் சொல்கின்றபடி செய்கிறானோ அவன் உடனே அடுத்தவருக்கு வித்தையை சுட்டி காட்டலாம், அடுத்தவருக்கு வித்தையை சுட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர இன்னைக்கு நிறைய பேரு பயிற்சி வாங்கிட்டு அனுபவமே இல்லாம வித்தை காமிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட வித்தை வாங்கினவங்க தயவு செய்து அவரை குறை சொல்லாதீங்க. உங்களோட பாக்கியம், உங்களோட கர்ம வினை, நீங்க அவரோட தொடர்பு கொள்ளணும்ன்றதுதான் விதி. அதுக்கப்புறம் இறைவனோட அருளால அது அடுத்த நிலையில இருக்கிறவங்களை நீங்க பார்த்து 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 முன்னுக்கு வந்துருவீங்க. அதனால நான் வந்து மதுரையில இவங்க கிட்ட வாங்கிட்டேன், 30 பேர் 10 பேர் எல்லாம் ஒன்னா வச்சு கொடுத்தாங்க அப்படின்னுட்டு அவங்கள குறை சொல்லாதீங்க. தயவு செய்து உங்களோட குருமார்கள் அவங்களோட பேரை சொல்லி இவங்க கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுவே ராகத்வேஷம். குருமார்களை பழிக்காதீங்க. உங்களோட பாக்கியம் தான் அவங்க கிட்ட வாங்க வேண்டிய ஒரு நிலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட குண பண்புகளை மாத்திருப்பீங்க, உங்களோட குணநலன்களை மாத்திருப்பீங்க. அதனால இறையருள் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலையை காட்டி கொடுக்கும். இறைவனோட அருளாலும் என்னோட குருமார்களோட ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு அதை காமிச்சு கொடுக்கிறோம். அதனால என் அன்பு சொந்தங்களே, ஆரம்ப நிலை பயிற்சியில் உள்ளவர்கள் இப்பதிவில் உள்ள 6 முத்திரையை பயிற்சி செய்யவும். சுழிமுனை உணர்ந்தவர்கள் 8 முத்திரையை பயிற்சி செய்யலாம். அதற்கு சாட்சியாக இப்பதிவின் கடைசி படத்தை பார்க்கவும். ஆத்ம வணக்கம். ஓம் உலக சாந்தி. உங்களை பயம்பொறுத்த இந்த பதிவு போடலை, அதனால சூதனமா இருந்துக்குங்க. நமஸ்காரம்.